Krishna Krishna Radhe Krishna. இதுவரைக்கும் நம்ம சுமா கிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் கீதா வீடியோவில் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், ராமபிரானின் கையில் உள்ள வில்லின் பெயர் என்ன அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வில்லின் பெயர் என்ன அப்படின்னா கோதண்டம். இனி நம்ம இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்டினை வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி கீதா கான்செப்டில் என்டர் ஆகும். நம் வாழ்வில் பிறர் வந்து விளையாடுவது போல் தோன்றலாம். நம்மில் உரிமை கொண்டாட நம் பெற்றோருக்கு மட்டுமே உரிமை உள்ளது. மூன்றாவது ஒரு மனிதனிடம் சென்று அன்பை எதிர்பார்த்து நிற்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் முதலில் அன்பு வையுங்கள். இன்னொருவருக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்வை சீர்குலைக்க எண்ணியே உங்கள் வாழ்வில் சிலர் விளையாடுவர். உங்களை நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும். உங்களுக்குள் ஒரு எல்லை கோட்டை விதித்துக் கொள்ளுங்கள். அதை தாண்டி வர என் நபருக்கும் அனுமதி கொடுக்காதீர்கள். உங்கள் கடமையை செய்யுங்கள். உங்கள் கடமையை செய்யும் போது வேறு எந்த எண்ணமும் உங்கள் மனதில் வராது. உங்கள் கடமையை சரிவர செய்ய உங்கள் கண்ணன் உங்களுடனேயே இருக்கின்றான். அதனால் எக்கவலையும் வேண்டாம். அர்ஜுனரோ கிருஷ்ணரை முழுவதுமாக சரணடைந்தார் அல்லவா? அதனால் விஸ்வரூபத்தையும் காண்பித்து அர்ஜுனர் மனக்கலக்கத்தை நீக்கினார் நம் கிருஷ்ணர். பின்னர் அர்ஜுனர் வேண்ட மானிட வடிவமும் எடுத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். இது பகவான் பக்தன் மீது கொண்ட கருணையே. அப்படியே அர்ஜுனர் கூறுவதையும் அறிவோம். அர்ஜுனம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்த்தனி சம்வத்த சச்சேதா பிரகிருதிம் கதக. ஜனார்த்தனா, உன்னுடைய இந்த மானிட வடிவத்தை பார்த்து இப்போது நான் மனம் தெளிய பெற்று இயல்பான தன்மை எய்தியவனாய் இருக்கின்றேன் என்று அர்ஜுனர் பகவானிடம் கூறுகின்றார். எல்லாம் பகவான் என்றாலும் சிங்கமாக உக்ரரூபம் ஏற்ற பகவானிடமிருந்து ஜீவர்கள் சற்று விலகியேதான் நிற்பர். அழகு கண்ணனின் வடிவம் பார்த்ததும் அர்ஜுனரின் மனமும் இப்போது தெளிவடைந்தது. கிடைத்தற்கு அரிய வாய்ப்பே அர்ஜுனருக்கு கிடைத்துள்ளது. கிடைத்த வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் பகவானே கூறுகின்றார். ஸ்ரீ பகவானுவாச்சர்ச்சமிதம் ரூபம் திருஷ்டவானசியன்மம தேவாப்பிய ரூபஷ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணக நாகம் வேதைர் ந தபஷா ந தானேன ந சேச்சயா சக்கிய ஏவம் விதோ த்ரஷ்டும் த்ரஷ்டவானசி மாம் யதா பக்த்யா த்வனன்யயா சக்கிய அகமேவம் விதோ அர்ஜுன ஜ்ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. காண்பதற்கு மிகவும் அரிய எனது இந்த ரூபத்தை நீ தரிசித்திருக்கிறாய். இந்த ரூபத்தை தரிசிக்க தேவர்களும் எப்போதும் விருப்பமுடையவராய் இருக்கின்றனர். நீ என்னை எவ்வாறு தரிசித்தாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன். ஆனால் எதிரிகளை வாட்டும் அர்ஜுனா, மாறாத பக்தியாலே இவ்விதம் என்னை உள்ளபடி உணரவும் காணவும் அடையவும் முடியும் என்கின்றார் பகவான். தேவர்களும் முழுமையாக பகவானை இன்னும் உணரவில்லை. கங்கை நதியின் ஒரு பகுதியில் நின்று நீராடியவனும் கங்கையை பார்த்தவன்தான். இனி கங்கை உற்பத்தியான இடம் முதல் கடலில் சங்கமிக்கும் இடம் வரை பார்த்தவர்கள் மிகச் சிலராகத்தான் இருப்பர். அதுபோன்றே அர்ஜுனர் பகவானை பார்த்தது போன்று உள்ளபடி அறிபவர் ஒரு சிலர்தான். வேதம் வேள்வி தானம் தவம் மனிதனை பண்படுத்த பயன்படலாம். ஆனால் கண்ணனை காண அவைகள் ஒருபோதும் உதவாது. அப்படி என்றால் கண்ணனை காண என்னதான் செய்வது? அனன்ய பக்தி ஒன்றுதான் கண்ணனை அடைவதற்கான வழி. கண்ணனை தவிர வேறு ஒன்றையும் நாடாத பக்தி மட்டும்தான் கண்ணனை அடைய உதவும். எல்லாம் கிருஷ்ணமயம், எல்லாம் கிருஷ்ணனே என்ற உணர்வு இந்த அனன்ய பக்தியில் தான் வருகின்றது. முதலில் அனன்ய பக்தியால் கண்ணனுடன் நாம் இருப்பதாக உணர்வோம். அதன்பின் கண்ணனின் தரிசனம் கிடைக்கும். அதன் பிறகு கண்ணனிடமே சங்கமித்து விடுவோம். இத்தனையும் செய்யக்கூடியதுதான் கண்ணன் மீது கொண்ட பக்தி. கண்ணனிடம் பக்தி கொள்ளும் போது நம் பழைய உடல் உணர்வுகள் நீங்கி அன்புமயமான உணர்வுகள் தோன்றும். அப்படி அன்புமயமாகும் போது அதற்கு கண்களும் உண்டு, காதுகளும் உண்டு. அதை அடைந்துவிட்டால் கண்ணனை காணவும் முடியும். கண்ணனுடன் பேசி பேசி அவனிடம் கதை கேட்கவும் முடியும். இப்படி பக்தி செய்து கண்ணனை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவோம். மத் கர்ம கிருண் மத் பரமோ மத் பக்த சங்க வர்ச்சிதக நிர்வைர சர்வபூதேஷு யஷ் சமமேதி பாண்டவ. பாண்டவா, எனக்காக கர்மம் செய்கிறவனும் என்னை அனைத்திலும் மேலாக கருதுபவனும் என்னிடம் பக்தி செய்பவனும் பற்றற்றவனும்
எல்லா உயிர்களிடத்தும் வெறுப்பற்றவனும் எவனோ அவன் என்னை அடைகிறான் என்று பகவான் கூறுகின்றார். ஒவ்வொருவரும் கர்மம் செய்ய வேண்டும். ஆனால் கண்ணனுக்காகவே கர்மம் செய்பவன் மிகச்சிறந்தவன். பக்தனுக்கு கண்ணன் தான் லட்சியம். விருப்பம் இல்லாமல் ஒருவன் வாழ்வை வாழ்வான், அதனால் எந்த பலனுமே இல்லை. இதுவே கண்ணனுக்காக வழிபாடு செய்பவனுக்கு தினம் தினம் புதிய அனுபவம், புதிய உற்சாகமுமே. நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள். கண்ணன் மீதான அன்பே இதில் அதிகரிக்கும். நீங்கள் கண்ணனிடம் உங்களை ஒப்படைத்தால் கண்ணனையே அடைவீர். கண்ணனிடம் எப்படி பக்தி இருக்க வேண்டும்? கற்புடைய மனைவி ஒருத்தி தன் கணவனிடம் அதீத அன்பு கொண்டிருப்பாள். அந்த அன்பு போன்று தீவிர பக்தியே கண்ணனிடம் வேண்டும். அப்போதுதான் நாம் கண்ணனையும் அடைய முடியும். மேலான பக்தி பற்றியும் நாம் அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். இந்த அத்தியாயத்தில் பகவானின் விஸ்வரூபம் பற்றி அறிந்து கொண்டோம். கொல்பவனும் அவனே, கொல்லப்பட்டவனும் அவனே, அனைத்தும் அவனே. மகா அத்தியாயமான விஸ்வரூப தர்சன யோக அத்தியாயத்தையும் முடித்துவிட்டோம். அதுவும் நம் கண்ணன் அருளாலேயே. ஓம் தட்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாஷு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விஸ்வரூப தர்சன யோகோ நாம ஏகாதசோ அத்யாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த 11வது அத்தியாயமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாளையிலிருந்து நியூ அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இனி இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம் ஸ்ரீகிருஷ்ணரை பெற்றெடுத்தவர் தேவகி அம்மா. தேவகி அம்மா யாருடைய அம்சம்? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.